வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அண்ட் எலிஃபென்ட் அண்ட் தமிழ் டப் மூவி எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெலிகிராம் சேனல் ட்விட்டர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மூவி அப்டேட்ஸ். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, அந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு சின்ன பையன் தான். ரீசெண்டாக அவனோட அம்மா அப்பா வந்து இறந்துருப்பாங்க. ஆஃப்ரிக்காவில் அவனோட ஆன்ட்டி வீட்டுக்கு வந்து மூவ் ஆகிருப்பான். அங்கே அவனோட ஆன்ட்டியும் அங்கிளும் சேர்ந்து ஒரு நாள் காட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்லாம் வந்து சுற்றி காமிக்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது திடீர்னு அவன் தொலைஞ்சு போயிடுறான். ஸோ தன்னோட பையன் தொலைஞ்சு போயிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அவனோட ஆன்ட்டியும் அங்குளும் வந்து மும்முரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் காட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கும்பல் யானைகளை கடத்தி அதோட தந்தத்தை எடுத்து விற்கிற ஒரு கும்பல் ஒன்று இருக்குது. அந்த கும்பல்கிட்டேருந்து ஒரு யானையை வந்து அந்த சின்ன பையன் வந்து காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் அந்த யானையும் அந்த பையனும் வந்து ஃப்ரெண்டாகிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவன் வீடு போய் சேர்ந்தான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது யானைகளை வந்து கொல்லக்கூடாது, ஆப்பிரிக்காவில் வந்து தொடர்ச்சியாக யானைகள் வந்து கொல்லப்பட்டு வருது அப்படிங்கிற ஒரு மெசேஜோடு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் எடுத்துக்கணும். அண்ட் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து கலர்ஃபுல்லாகவே இருக்குது. படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் படத்தில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தை கூட நம்மளால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒன்றி பார்க்க முடியல. படம் தான் வேகமாக போக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா, படத்தில் நடிச்சிருக்கிற அந்த கேரக்டர்ஸும் வந்து வேகமாக செயல்பட மாட்றாங்க. தன்னோட பையன் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக தேடாமல் அவங்க பாட்டு ஹாயாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க, ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே அந்த சின்ன பையன் மாட்டிக்கிட்டான் இல்லையா, அவன் ஒரு பதப்பதப்போடு இருப்பான் அப்படின்னு பார்த்தா அவன் பாட்டு ஜாலியாக அங்கே காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு யானையை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு அது மேலே ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கான். யானைகளை கடத்துகிற கும்பலை எடுத்து வந்து அவன் ஒரு சில அட்டாக்லாம் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது வந்து என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்க பார்க்குறதுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். அவங்களே பார்த்துட்டு பெருசாக சுவாரஸ்யமாக இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த படம் வந்து இருக்குது. ஸோ அந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டப்பில் ஒரு படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அதனால் வந்து பார்க்குறவங்களுக்கு வேறு படம் இல்லை, நான் வந்து தமிழ் படங்கள் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். போர் அடித்தா அவங்களோட அன்றாட வேலைகளை பார்க்க போகலாம் படத்தை கூட விட்டு. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.